பொருளாதாரம் குறித்து ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அவர்களின் பணமெனும் மந்திரம், ஆல் அபவுட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், சாதாரண பங்கு அசாதாரண லாபம், ஆர்டினரி ஸ்டாக்ஸ் எக்ஸ்ட்ராடினரி ப்ராஃபிட்ஸ், அல்கெமி ஆஃப் மணி போன்ற நூல்களை வாங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள இமெயில் அல்லது வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளவும். வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். நம்ம மகாபாரதம் படிக்கிறச்ச அதுலேருந்து வந்த ஒரு பெரிய டெக்ஸ்ட் தான் நம்மளுக்கு தெரியும். அந்த டெக்ஸ்ட் வந்து கீதைன்னு. கீதை ரொம்ப பாப்புலர் ஆயிடுச்சு. ஏன் கீதை பாப்புலர் ஆயிடுச்சுன்னா, அது 18 சாப்டர் வந்து கிருஷ்ண பகவான் வந்து அர்ஜுனனுக்கு கொடுத்த லெக்சர். அர்ஜுனன் வின்னிங் சைட்ல இருந்தான். அந்த லெக்சர் ரொம்ப பாப்புலர் ஆயிடுச்சு. ஆக்சுவலா நீங்க ஒரிஜினலா மகாபாரதத்தை ஃபுல்லா படிச்சீங்கன்னா அதுல இது மாதிரி பல ஜெம்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து யக்ஷ பிரஷ்னம்னு ஒன்னு இருக்கு. யக்ஷ பிரஷ்னம்ங்கிறது வந்து யம தர்மராஜனுக்கும் யுதிஷ்டருக்கும் நடந்த ஒரு டிபேட். இது பாண்டவர்கள் காட்டுல இருந்த கடைசி வருஷத்துல ஒரு விஷ பிடிச்ச தண்ணியை குடிச்சதுனால எல்லாருமே இறந்துருவாங்க தர்மராஜாவை தவிர. அந்த யக்ஷன் சொல்லுவான், நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொன்னீங்கன்னா உனக்கு நான் வந்து அப்புறம் தண்ணியை குடின்னு. எல்லா கேள்வியும் கேட்டப்புறம் யக்ஷன் சொல்லுவான், உங்களுக்கு ஒரு வரம் தரேங்கிறான். அந்த வரம் வந்து என்னோட தம்பிகளும் திரௌபதியும் உயிரோட வேணும்னு கேட்டு இவங்கெல்லாம் உயிரோட வருவாங்கன்னு அந்த யக்ஷன் தர்மராஜனா இருப்பான். பட் இது ஒரு தனி கதை, அதை ஒன்றும் நாளைக்கு பேசுவோம். இந்த பெருசா ஒரு அட்வைஸ் கொடுக்கறதுன்னு ஒன்று இருக்குல்ல, இந்த அட்வைஸ் வந்து முதல் அட்வைஸ் வந்து அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் கொடுத்த அட்வைஸ் கிடையாது. துருதராஷ்டிரன் வந்து அடுத்த நாள் வந்து டிபேட் சொல்லணும், இந்த பாண்டவர்களுக்கு என்ன கொடுக்கணும், கௌரவர்களுக்கு என்ன கொடுக்கணும், இந்த வனவாசம் முடிஞ்சிருச்சு, சஞ்சயனும் கிருஷ்ணனும் வந்து வந்து கேட்பாங்க, ஏதாவது இவனுக்கு பாண்டவர்களுக்கு நியாயம் கேட்பாங்க. அந்த சமயத்துல ராத்திரியில திருதராஷ்டிரன் கன்ஃபியூஸ்டா இருக்கும்போது விதுரன் ஒருத்தர் இருப்பார். விதுரன் வந்து பாண்டு திருதராஷ்டிரன் மூணாவது பிறந்தவன், தாசிக்கு பிறந்தவன் விதுரன். தாசிக்கு பிறந்தாலும் ரொம்ப இன்டலெக்சுவலா இருக்கிறதுனால விதுரன்கிறவன் வந்து மினிஸ்டரா இருப்பான். திருதராஷ்டிரனுக்கு அட்வைஸ் தம்பி விதுரன் கொடுக்கறது தான் விதுர நீதி அப்படின்னு நம்மளுக்கு இன்னைக்கு தெரியும். விதுர நீதியில ராய்ட்டு ஃபுல்லா திருதராஷ்டிரனுக்கு அட்வைஸ் பண்ணுவான் விதுரன். இது மாதிரி நல்லா இரு, ஒழுங்கா இரு, நியாயம் தர்மம் இருக்கு, பாண்டவர்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை திரும்பி கரெக்டா கொடுத்துருங்க, வீணா ரத்தத்தை சிந்தாதீங்க, ரெண்டு பேருமே வந்து உன்னோட பசங்க மாதிரிதான், உன் தம்பி பசங்க தானே, அவங்களுக்கு கொடுத்துட்டா ஒன்றும் ஆயிட போறது இல்லை, பாதி கொடுத்துருங்க அப்படின்னு கேட்பான். அப்புறம் என்ன சொல்லுவான், கிருஷ்ணா 5 கிராமம் தான் கேட்கறான், அந்த 5 கிராமமாவது கொடுத்தா ஒன்றும் ஆயிடாது அப்படின்னு சொல்லும். ஆனா புத்திர மோகங்கிறது திருதராஷ்டிரனை சும்மா விடாது. திருதராஷ்டிரனை சும்மா விடாம திருதராஷ்டிரன் விதுரன்கிட்ட கேட்கறதெல்லாம் கேட்டுட்டு வேளாண் முகமா ஏறின மாதிரி அடுத்த நாளைக்கு அடுத்தால துரியோதனன் சொல்றதையே பண்ணுவான். இதுல இந்த விதிர நீதிய எங்க அம்மா தான் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இந்த விதிர நீதிங்கிறது இன்ஃபேக்ட் இதோட நல்லா இருக்கும், பகவத்கீதையோட நல்லா இருக்கும். அதை சொன்னா இன்னைக்கு ஆளும் கட்சியில இருக்கிறவங்க என்ன கீழத்திட்ட போறாங்க. பட் இந்த விதிரன் வந்து அட்வைஸ் கொடுத்தது நீங்க வந்து லைஃப் லாங் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது எதுக்கு நான் இன்னைக்கு சொல்ல வந்தேன்னா, நம்ம எல்லாருக்குமே அட்வைஸ் கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. திருதராஷ்டிரனுக்கு விதுரன் மென்டரா இருந்த மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் பல மென்டர்கள் வருவாங்க. இந்த அட்வைஸுங்கிறது நம்மளை சுத்தி நிறைய இருக்கு, புஸ்தகங்களா இருக்கு, ஆட்களா இருக்கு, பெரிய மனிதர்கள் வாழ்ந்து இந்த இழந்து போய் அவங்களோட பயோகிராஃபிலேருந்து இருக்கு. இவ்வளோத்த நம்ம படிச்சாலும் நம்ம கரெக்டா முடிவெடுக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இந்த அட்வைஸ் ரொம்ப சிம்பிளா இருக்கும். இந்த அட்வைஸ் ரொம்ப சிம்பிளா இருந்தாலும் ஃபாலோ பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். சம்டைம்ஸ் நம்மளுக்கு என்ன தோணும்னா, நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணானே அவன் வாழ்க்கையில என்ன பண்ணான், அவன் ஒழுங்கா பண்ணானா அப்படின்னு கேட்க தோணும். அது நம்ம வேலை கிடையாது. அவன் வாழ்க்கையில என்ன பண்ணான்னு நம்ம பார்க்க கூடாது. நம்ம தேடி அவனை போய் அட்வைஸ் கேட்க போறோம். அந்த அட்வைஸ வேணா எடுத்துக்கங்க, வாண்டாட்டா விட்டுட்டு போயிடுங்க. அதை விட்டுட்டு அட்வைஸ் கொடுத்தவனாக்கான அப்படின்னு பேசுறதுங்கிறது யூஸ்லெஸ்.
இந்த அட்வைஸை நீங்க எடுத்து அந்த டெவலப் பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கை முன்னேறும். நீங்க அட்வைஸை யூஸ் பண்ணலன்னா அது உங்களுக்கு தான் நஷ்டம், வேற யாருக்கும் நஷ்டம் கிடையாது. அதுல ஒரு இடத்துல விதுரன் வந்து துருதராஷ்டிரன்ட்ட சொல்லுவான், சாந்தி கட்கரே சேத் தசிய கிம் பயம். இந்த சண்டை போடுறதுக்கு நான் எனக்கு பயமா இருக்குங்கும் போது துருதராஷ்டிரன்ட்ட விதுரன் சொல்லுவான், சாந்தி அப்படின்னா பீஸ் அப்படின்னு சீசனும் பார்க்கலாம், பேஷன்ஸுங்கிறதையும் பார்க்கலாம். அதாவது அமைதிங்கிற கத்தி உன் கையில இருக்கும்போது எதை பார்த்து நீ பயப்படணும்னு கேட்பான். ஏன்னா ஒன்ஸ் அமைதி ஆயிடுச்சுன்னா யுதிஷ்டன் ரெண்டு பிரிச்சு கொடுத்துட்டேன்னா யுதிஷ்டன் தனியா ஆட்சி செய்ய போறான், திருதராஷ்டிரன் தனியா ஆட்சி செய்ய திருதராஷ்டிரன் பேர்ல துரியோதனன் ஆட்சி செய்ய போறான், நீ எதுக்காக பயப்படணும்னு கேட்பான். இதே வந்து நேத்து நான் பேசின மாதிரி இந்த பயம்ங்கிறது முக்காவாசி நேரத்துல நம்ம கண்ணை மூடிடும். எப்போதுமே ஒரு பெரிய கோச்சா இருக்கிறவர் பெரிய பிளேயரா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சம்டைம்ஸ் இந்த கிரேட் கோச்சுங்கிறது ஒரு கிரேட் பிளேயரா இருப்பாங்க, பட் அந்த பிளேயரை ஒரு லிமிட்டட் டேலண்டை மேக்சிமமா யூஸ் பண்ணியிருப்பான். ஒரு எக்ஸ்ட்ராடினரி நேச்சுரல் பிளேயரா இருக்கிறவர் வாழ்க்கையில பெரிய கோச்சா இருக்க முடியாது. இத அட்வைஸ் கொடுக்கறது அவங்க வேலை, எடுத்துக்கிறதா எடுக்காததான்னு உங்க நம்மளோட டிசிஷன். ஏன்னா திருக்குறள்ங்கிறது எல்லாருக்கும் எப்போதும் இருக்கு, அதை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா லைஃப்ல என்ன சிச்சுவேஷனா இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். நிறைய பேருக்கு தமிழ் தெரியும், நிறைய பேர் திருக்குறள் மனப்பாடம் பண்ணியிருப்பாங்க, ஆனா அதோட அர்த்தத்தை வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் பண்ணாம இருப்பாங்க. அதனால நீங்க கீதையா எடுத்துக்கோங்க, மிதிர நீத்தியா எடுத்துக்கோங்க, யக்ஷ பிரஷ்டமா எடுத்துக்கோங்க, இல்ல திருக்குறளை எடுத்துக்கோங்க. அந்த படிச்சு யூஸ் கிடையாது, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ராஜாஜி ஒரு அறிஞர், அவர் ஒரு இடத்த சொல்லுவார், கீதையை ஒரு தட்டி யூஸ் கிடையாது, அது ஒரு ரயில்வே டைம் டேபிள் மாதிரி. ரயில்வே டைம்ல மக் அடிச்சு நம்மளுக்கு யூஸ் கிடையாது. ட்ரெயின்ல இந்த ஊர்ல இருந்து இந்த ஊருக்கு போறோம்னா என்ன டைம்ல என்ன ட்ரெயின் இருக்குன்னு பாக்கிறதுக்கு தான் ரயில்வே டைம் டேபிள். அது மாதிரி வாழ்க்கையில ஒரு கிரைசிஸ் வரச்ச நம்ம யூஸ் பண்றது தான் இந்த அட்வைஸ் எல்லாம். அதை நம்ம கரெக்டா புடிபிடிக்கணும்ங்கிறது என்னோட வேண்டுகோள். நன்றி, வணக்கம். நீங்க வந்து என்னோட எல்லா சேனலுக்கும் பேராதரவு கொடுத்துருக்கீங்க. உங்கள் ப்ராப்பர்ட்டிங்கிற புது சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் நோட்டிபிகேஷனை தட்டி விடுங்க. உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலா 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன், 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன், அதுல 2 வந்து தமிழா மொழிபெயர்த்திருக்காங்க. ஸோ டோட்டலா 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமைச்சிங்கன்னா எங்க டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் வந்து கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெய்து moneypage.com விசிட் பண்ணுங்கள்.